வீடுவியில் வீட்டல் பாடி வந்த விழா காடு கமலும் கற்பூரச் சொற்கோ மகாகவி பாரதியாரின் எளிய நூற்றாண்டை முடித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாடு போற்றத்தக்க 14 அறிவிப்புகளை குறித்து அவற்றை சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்தி வருகிறார்கள். அவற்றின் முத்தாய்ப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை புனரமைப்பு செய்து மார்பளவு சிலையினை திருவி அதை இன்று திறந்து வைக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். நடந்து கொண்டுள்ள மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு செயலர் செய்தி மற்றும் தமிழகத்துத் துறை அவர்களையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி கூடுதல் மாவட்ட ஆளுநரையும் பாரதியாரின் குடும்ப உறுப்பினர்களையும் வரவேற்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட இல்லத்தினை தற்பொழுது திறந்து வைக்குமாறு பணிகொடுத்து மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழ் பற்றும் தேசப்பற்றும் கொண்ட முப்பத்து கலைஞர். பாரதியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். ஒருக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் அவர்கள் தனது படைப்புகளில் பண்போடும் பணிவோடும் வெண்ணையும் போற்றுகின்ற பகுத்தறிவினை வளரச் செய்தவர். தன் எழுத்துக்களால் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த புதுமை கவிஞன் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாரதியார் நினைவு நூற்றாண்டை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட 14 அறிவிப்புகளை செய்தித்துறை சீரோடு நிறைவேற்றி வருகிறது. மேலும் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் அவர் வாழ்ந்த வீடு புனரமைக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மகாகவி பாரதியார் வாழ்ந்த வீடு ₹18 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு அன்னாரின் மார்பளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து சுவை படங்களும் வாழ்க்கை குறித்தும் அவரது படைப்புகளும் இடம்பெற்றுள்ளன. வாரணாசியில் பாரதியார் வாழ்ந்த நினைவு இல்லத்தை புதுப்பித்தது தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் இலக்கியத்தை நேசிப்பவர்களுக்கும் பாரதியனுடைய குடும்பத்தினருக்கும் பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. இதனை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாரதியின் வெளி நூற்றாண்டு குறித்து உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு மலரை பணியிடுங்கள் பணியுடன் பெற்றுக் நன்றி தெரிவிக்கும் பொறுப்பு மதிப்பிற்குரிய அரசு செயலாளர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்கள் நன்றி தெரிவித்தனர். பாரதியார் அவர்களின் பேத்தி திருமதி டாக்டர் ஜெயந்தி முரளி அவர்கள் நன்றியுரை வழங்குவார். வணக்கம். நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட தங்கை லக்ஷ்மி அம்மாளோட பேத்தி. இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்த நாள். பூரா பாரத வருஷமே அவரோட பிறந்த நாளை
அத்தை வீட்டுல 4 வருஷத்துக்கா வந்திருந்தேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இனிவான வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று காசியில் பெரும்புலவன் பாரதியார் வாழ்ந்த நினைவு இல்லத்தினை திறந்து வைக்கும் பாரதி நினைவு 100 ஆண்டு சிறப்பு மலரை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுத்துறையின் சார்பில் விழா நிகழ்வுடத்தில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வி செயலாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பாரதியின் வாரிசுதாரர்கள் குறையின் சார்பில்